சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி ஃபுட், மரவள்ளி கிழங்கு வடை. மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா அதிகமாகவே சத்துக்கள் இருக்குது. இதனுடைய தோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பியூட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோலை நல்லா அரைச்சி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் மார்க்ஸ்லாம் போயிடும். இதில் அதிகமாக விட்டமின் சிஏ கூட இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் நிறைய வெரைட்டியான ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிடலாம். இது சீசன் படி கிடைக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்குடைய தோலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி துருவி நான் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா உளுந்து வடை டேஸ்டில் ஆகிடும். இப்போ நான் மிக்சி பவுலில் துருவின கிழங்க நான் இதோட ஆட் பண்ணி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுபோல் உளுந்தை நல்லா அரைச்சி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கோடையே நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடான பிறகு வடை ஷேப்பில் தட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் சூடான பிறகு நீங்கள் வடையை போடுங்க, இல்லைனாக்கா வடையில் அப்படியே எண்ணெய் நல்லா கோத்துடும். நல்லா கோல்டன் கலர் ஆகும் வர நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சேவ் பண்ணிடலாம். நம்மளுடைய மொறுமொறுப்பான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.